ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. Fast Track Taxi அப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே Fast Track Taxi அப்பின் உத்தரவாதம். சிறந்த வடிவமைப்பு, அநேக ரகங்கள், நியாயமான விலை, உன்னத தயாரிப்பு. உங்கள் கனவுகள் மெய்ப்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள். ஆறுமுகம் பேசுறேன், எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. சும்மா சூப்பரா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா போயிட்டு இருக்கு அரசியல் கலவரம், நல்லா போயிட்டு இருக்கு. தேர்தல் அனல் பறக்குது, டெய்லி ஒரு நியூஸா சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? வேற லெவல் விஷயத்தை எடுக்கிறேன். பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறது லோட்டஸ் அப்படின்ட்டு அப்படியே நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயத்தை கையில் எடுக்கிறது லோட்டஸ். அதெல்லாம் தம்பி சொல்ல வர, அப்புறமா சொல்ல வர. முதல் விஷயத்துக்கு நான் வரேன். என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது தமிழக தேர்தல் களம். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன அப்படின்னா, தேர்தலுக்கான கூட்டணி ஒரு பக்கம் முடிவாக இருக்க, இன்னொரு பக்கம் முடிவாகாம இருக்க, ரொம்ப முக்கியமான விஷயத்துல வந்து லோட்டஸ் இறங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வந்து கூட்டணி இறுதி செய்தாக வேண்டும் என லோட்டஸ் உறுதியாக இருக்க இப்போ ஒரு முக்கிய இது வந்திருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு காது பட வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கூட்டணிக்கான அனைத்து கட்ட முயற்சிகளையும் லோட்டஸ் தேசிய தலைமை இலை கட்சியிடம் அனைத்து சேனல்களிடம் இருந்தும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. விட மாட்டாங்க போலயே. ஆமா, அதுதான் வந்து ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ற மாதிரி என்னெல்லாமோ பண்றாங்க. இங்க அங்க அங்க இங்க அங்கன்ற மாதிரி லோட்டஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல முக்கிய தேசிய புள்ளிகள் வந்து இலையிடம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க ட்ரை பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து எப்படியாவது இது பண்ணணும்ட்டு நினைக்கிறாங்க. கூட்டணி அமைச்சிடணும், அவங்க வந்து ஒரு கிரேட்டர் என்டிஏ, கிராண்ட் என்டிஏ அப்படின்ட்டு அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எப்படியாவது ஒரு என்டிஏ அமைக்கணும்ட்டு அவங்க ரொம்ப முயற்சிக்கிறாங்க. அந்த வகையில் இந்த கூட்டணி அமைச்சே தீரணும் அப்படின்ட்டு டெல்லியில் மேலிட முக்கிய புள்ளிகள்லாம் விரும்புறதுனால இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறது தேசிய லோட்டஸ் தலைமை. அதாவது இப்போ இறங்கலை, ரொம்ப நாளாகவே அந்த முயற்சி போயிட்டே இருக்குது, தற்போதும் தொடர்கிறது. அதனால தான் அந்த மீதி கூட்டணி ஃபார்மேஷன்லாம் கூட அப்படியே ஸ்லோன்னு சொல்லியாக பேசிக்கிட்டே இருந்தாலும் இதற்காக தான் அந்த ஃபைனல் இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதன்படி இந்த ஆப்ரேஷனை மேலிடத்திலிருந்து ஒரு பொறுப்பாளராக தமிழகத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒருவர் தான் வந்து இந்த அசைன்மெண்ட்டாகவே இதை எடுத்திருக்கிறாரு. மீண்டும் இலை கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதுல இதில் வந்து மலையானவர் வந்து இந்த கூட்டணிக்கு விருப்பம் இல்லை, அவர் வந்து தனித்து தான் கிளம்பணும், தனித்து ஒரு அணி அமைக்க வேண்டும் தான் இருக்கிறத தவிர இலை கூட்டணிக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனால் தேசிய தலைமை சொன்னால் தயார்ன்ற ஸ்டேஜில் இருக்காரு. இந்த இதில் பார்த்தோம்னா பலர் வந்து டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. சிலர்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் வேணும், சிலர்லாம் சீட்டு வேணும், சிலர்லாம் வந்து இது வேணும் அப்படின்ட்டு என்ன பெர்சன்டேஜ் காட்டணும் அப்படின்ட்டு இருக்க, இவங்க தேசிய தலைமை என்ன நினைக்குதுன்னா சீட்டும் வேணும் வந்து பெர்சன்டேஜும் வேணும் ஓட்டும் வேணும்ன்ற காம்போல அதிக தொகுதிகளை பெற்று அவங்களுக்கு கூட்டணி வச்சா கரெக்ட் தானே அப்படின்ற ஒரு மாதிரி இருக்காங்க. அதாவது அதிகமாக முன்னாடியை விட அதிகம், அதுக்காக ரொம்ப அதிகம்ன்ற மாதிரி இருக்காங்க. முன்னாடியோட அதிகமாக ஒரு நல்ல கன்சிடபிள் ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வச்சு சீட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இதில் இருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க முயற்சி செய்கிறதுல ஒரு அந்த தேசிய மேலிட பார்வையாளர் இருக்கார்ல, அவர் தான் வந்து ரொம்ப வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக இதில் வந்து இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதில் வந்து அவர் மட்டும் இல்லை, லோட்டஸில் இருக்கக்கூடிய முன்னாள் இலை கட்சி முக்கியஸ்தர்கள் அவர்கள் மூலியமாகவும் இந்த அசைன்மெண்ட் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல வெல்விஷர்ஸ் வெளியில் கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் மூலியமாகவும் இந்த அசைன்மெண்ட் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து லோட்டஸ் கூட அவங்களோட மேலிட தலைமையோட ஆசாபாசைகளை தான் வந்து இங்கே உங்ககிட்ட இலை கட்சியிடம் சொல்ல, இலை கட்சியும் வந்து என்ன அப்படின்னா
அவங்க வந்து கேட்டுறாங்க, அப்படியா அப்படியா வெளியில பேசுறவங்க, இலை கட்சியில வெளியில பேசுறவங்க எல்லாம் அவங்க வேற, ஆனா முடிவுகள் எடுத்து அதெல்லாம் பண்றவங்க எல்லாம் வேற தெரியல. அவங்க தலைமையானவர் எடுக்கிற முடிவு தான் கடைசி முடிவுதான் சொல்லிருக்காங்க. அது சொல்றது வேற, நடக்கிறது உள்ள தலைமையானவர்கள் அப்படின்னு இருக்குல்ல, தலைமையானவர்கள் தலைமையானவர்கள் உண்மையான தலைமையானவர் தான் ஃபைனல் முடிவு. ஆனாலும் தலைமையானவர்கள் பார்க்கல, அவங்க எல்லாமே ஒரு ஒரு மாதிரி இவ்வளோ ஹார்ஷா இருக்கிறது இல்லை, அவங்க வேற மாதிரி இருக்காங்க. இந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் சொல்வது அவர்கள் வந்து ஆக்சுவலா லோட்டஸோட தேசிய தலைமையோட அவங்களுக்கு டைரக்டா வரக்கூடிய அழைப்புகளை வந்து அவங்க வரக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க இது பண்றதே கிடையாது. எடுத்துட்டா எதுக்குங்க, அதான் கூட்டணி இல்லைங்க எதுக்குங்க அப்படின்ற மாதிரியே இருக்காங்க. கூட்டணி கிடையாதுங்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து வேற வேற சேனல்ஸ் மூலியமா ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி வந்து வெவ்வேறு முறைகளில் ட்ரை பண்ணாலும் இவர்கள் சொல்வதுதான் இல்லைங்க, ஒரு டைம் இவர் எடுத்த முடிவை என்றைக்குமே வந்து பின்வாங்கினது இல்லை. அது வந்து சின்ன மம்மி விஷயமா இருக்கட்டும், குக்கர்கார விஷயமா இருக்கட்டும், தேனீக்கார விஷயமா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயத்துலையும் வந்து அவர் ஒரு டைம் முடிவெடுத்துட்டார்னா அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து மாற்றி மாற்றி பண்ணதே இல்லை. அது அவர் தான் ஒரு ட்ராக் ரெக்கார்டாக இருக்குது. அது போலதான் இதுவும் இருக்கு. இது என்ன முக்கியமான முடிவு அப்படின்னா, எங்க கூட லோட்டஸ் கூட வச்சிடலாம், கூட்டணிக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, வச்சுக்கலாம் கூட வச்சிடலாம். ஆனா இது வந்து எங்க கட்சியே வந்து எங்களுக்கும் கட்சியில வந்து அந்த இது இதாயிடும். ஒரு எப்படி சொல்றது, கட்சிக்கு வந்து நல்லது இல்ல அது. அது வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தங்கி தங்கி மாத்தி மாத்தி பேசினா பேரு கெட்டு பேரும் நினைக்கிறாங்க. அரசியல் அதெல்லாம் சாதாரணம், அதுக்கெல்லாம ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன், அதுக்கெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல நம்ம கூட்டணியில காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் அப்படின்னா கட்சிக்குள்ள நமக்கான அந்த கிரிப் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு ஒரு நழுவல் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுரும். எப்படி வந்து அந்த மஞ்சள் துண்டுக்காரருக்கு வந்து மரினால இடம் கொடுத்துட்டா, நேரடியாக நம்மள இடம் கொடுத்துட்டா நமக்கு அரசியல்ல நமக்கு வந்து கட்சிக்குள்ள இருக்கிற அந்த இதுவே போ கேள்விக்குறியாயும் நினைச்சாரோ, அதே போல இந்த கூட்டணியை முடிவு செஞ்சுட்டா அதே போன்ற நிலைமை ஏற்படும்ட்டு இவங்க நினைக்கிறாங்க, இலை கட்சியில டாப்ல இருக்கிறவங்க. ஸோ அதனாலதான் வந்து இந்த முடிவை நீங்க என்ன சொல்றீங்களோ பண்ணிக்கலான்ற மாதிரி, தோத்தா கூட இதா இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பார்த்துக்கலாம், நாங்கள் கூட்டணியெலாம் கிடையாது அப்படின்றதில் அவங்க இருக்காங்க. ஸோ மேலிட தலைமை என்ன முயற்சித்தாலும் மாநில தலைமை விரும்புவது போல இவர்களும் வந்து இலைக்கட்சி தலைமையும் வந்து வேணாம், நாங்கள் கூட்டணி முடியாது முடியாது முடியாதுன்னே இருக்காங்கோ. இதுதான் அப்டேட். ரெண்டாவது முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ன அப்படின்னா, என்ன தம்பி என்ன அப்படின்னா, லோட்டஸில் விரைவில் அந்த மாஜிக்கள்லாம் சேருவாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மாஜிக்களை தவிர்த்து ஒரு முக்கியமான சில வந்து மற்ற கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களும் சேர இருக்கிறார்கள். அவர்கள்லாம் வந்து மலையானவர் வேறவங்க, அவங்க சேர பண்றாங்க, இந்த கட்சி சூப்பராக வளருங்க அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து விரைவில் வந்து லோட்டஸில் சேர்றாங்க. ஆனா அவர்கள்லாம் வந்து சேரத்துக்கு ரெடியாகி முதற்கட்ட ஃபைனல் கட்ட பேச்சுவார்த்தை மட்டும் முடிஞ்சிருச்சுக்கூடிய இல்ல, அந்த சேர்வதற்கான ஈவெண்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன் தம்பி? ஏன் அப்படின்னா, மலையானவர் தான் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்ல, மலையானவர் தான் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. அவர் தான் வந்து ஒரு ரைட் டைம்ல சேர்க்கணும்னு சொல்றாரா இல்ல என்னன்னு தெரியல. ஒருவேளை 25ஆம் தேதி பல்லடத்துல வச்சு சேர்ப்பாரோ அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. ஆனா அவர் தான் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. எப்போ வந்து அவர் கை எடுத்து ஓபன் பண்ணி டப்புன்னு அவர்கள்லாம் போய் லோட்டஸ்ல அவர் முன்னிலையில ஜி முன்னிலையிலயா இல்ல அவர் முன்னிலையில தேசிய தலைவர் முன்னிலையிலயான்னு தெரியல, யார் முன்னிலையோ சேர போறாங்க. அவர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் படி 4 பேரு. ஒருவர் இலை கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர், இன்னொருவர் பார்த்தோம் அப்படின்னா சூரிய கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர், அப்புறம் இன்னொருவர் பார்த்தோம், இன்னும் 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கை கட்சியை சேர்ந்த முக்கியஸ்தர்கள். இந்த 4 பேர்ல வந்து 4 பேர்ல ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளேனவர், அவங்க அம்மையார் காலத்திலேயே. இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் துண்டுக்காரர் காலத்திலயே வந்து ஒரு முக்கியமான வலது கை போல இருந்தவர். மீதி 2 பேர் பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் கரண்ட்லி நமக்கு ஏற்கனவே நம்ம பிரேக் பண்ண அவங்க யாரு, நம்ம ஒரு விஷயத்த பிரேக் பண்ணிருந்தோம் முதல் நாள் சொல்லிட்டு வந்துருவோம். இன்னொருத்தர் வந்து டிவியில பிரபலமா வந்திருந்தக்கூடிய ஒரு கை கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர். இன்னொருத்தர் யாருன்னு சொல்லியிருந்தோம், நம்ம முன்னாடியே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிருந்தோம், விஜயமானவங்க அவங்களே தான். அந்த தரணிக்கே ஒரு முக்கியமான அவங்க அந்த அப்பேற்பட்ட முக்கியமானவர். அவர் வந்து பல கட்ட டிமாண்ட், இவங்க எல்லாமே வந்து பல கட்ட டிமாண்ட் வச்சிருக்காங்க. இவங்க டிமாண்ட்ஸுக்குலாம் வந்து ஓரளவுக்கு அங்கங்கே அப்ஜெஷன்ஸ் பண்ணி லோட்டஸ் தலைமை ரெடியாக தான் இருக்கு, லோட்டஸ் அமைந்து மாநில தலைமை ரெடியாக தான் இருக்கு. ஃபைனல் அப்ரூவல் வெயிட்டிங் யாருக்கு தந்தனா மலையானவர்கிட்ட இருந்து. இவங்கெல்லாம் வந்தால் யார் இறங்கி வருவாங்க, ஒருவேளை கன்னியாகுமரியில
அந்த கை கட்சியிலிருந்து வர அவங்க வருவாங்களோ, வேட்பாளராக இருப்பாங்களோ, இது மாதிரி பல விஷயம் இருக்கு, வெயிட் பண்ணணும். அதெல்லாம் நடக்குமான்னு காலம்தான் பதில் சொல்லும். இப்போ சொல்லாமா இல்ல நாளைக்கு? ஏ ஆமாப்பா, அந்த எதுப்பா பெரிய அஸ்திரம் என்னது சொல்லு சொல்லு. அந்த பிரம்மாஸ்திரத்தை நாளைக்கு சொல்றேன். அடப்பாவி மாம்பாயா, அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.